வணக்கம், நான் தகவல் உழவன். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பல நூல்களை வந்து மின்விரடல் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்கேன் பண்ணி. சரிங்களா? அப்போ வந்து சில படங்கள் வந்து நூலகத்தில் போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த படங்கள் வந்து தெளிவு இல்லாமல் வரும். ஏன்னா நூலகத்தில் உள்ளார வந்து நம்மளுக்கு வெளிச்சம் குறைவாக இருக்கும், ஒரு சில சூழல்னாலும் இருக்கும். அது மாதிரி படம் ஒன்று நான் எடுத்திருக்கேன். அந்த படத்தை வந்து திறந்து பார்ப்போம். இப்போ அந்த படம் வந்து இப்படி தெளிவாக இருக்குது. நான் அதை மாற்றியிருக்கேன். எப்படி மாற்றிருக்கேன் அப்படின்னா, அந்த முதல்ல அந்த படம் எடுத்தப்ப இப்படி தெளிவு இல்லாமல் தெரிஞ்சுது உங்களுக்கு, சரியாக தெரியல. சரிங்களா? சரி, இதை எப்படி நான் நல்லா தெளிவாக அடர் நிறமாக மாற்றினேன் அப்படின்னா, அதுக்கு வந்து லினக்ஸில் வந்து ஜிம்ப்னு ஒன்று இருக்குது, குணு இமேஜ் மேனிப்புலேஷன் டூல். சரிங்களா? குணு பட கையாளல் நிரல், கையாளல் நிரல். அதில் நான் திறக்கிறேன். இப்போ அந்த தெளிவற்ற குறைந்த வெளிச்சம் உள்ள படத்தில் எடுத்தது. அதனால் என்ன ஆகுன்னா, உள்ளே இருக்க அந்த எழுத்துக்கள் வந்து தெளிவாக நம்மளுக்கு தெரியாது. அதான் நம்ம வந்து இந்த குணு பட கையாளல் நிரல் ஜிம்பில் எப்படி நம்ம வந்து மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இப்படி தான் இருக்குது அது. சரி, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே பார்த்தீங்கன்னா, மாற்றி சொடுக்கி விட்டேன் பொறுத்தருள்க. இது எதை தெளிவாக தெரியுங்கிறதுக்காக ஒரு சின்ன வந்து ஒரு கருவி அமைச்சிருக்கேன். அது நான் என்ன தொடர் சுட்டியில் காமிக்கிறேனோ அது இங்கே பெருசாக காமிக்கும். சரிங்களா? சரி, அதை அமைச்சிக்கிட்டோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா, பல ரிப்பன் சொல்லுவாங்க, அந்த பட்டியில் வந்து பல இருக்குது. வண்ணங்கள், வண்ணங்கள்லாம் நிறங் கலர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதில் போயிட்டிங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா கர்வ்ஸுன்னு இருக்கும், அந்த கர்வ் வளைவுகள். அதை அழுத்துனீங்கன்னா ஒரு வசதி வரும். அந்த வசதி இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் வந்து படத்தை பார்த்தீங்கன்னா தெளிவு இல்லாமல் இருக்குது உங்களுக்கு. இது பார்த்தாவே தெரியும், பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி தெரியும். கட்டத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவே இல்லாமல் இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த வளைவு கோடு இருக்குது இல்லைங்களா, இதை இந்த இடது பக்க மூலையில் தொடக்கத்திலே வந்து தூக்குனிங்கன்னா அது வெள்ளையாக மாறிடும். அப்போ வெள்ளைன்னா அதுக்கு எதிர்ப்புறம் கருப்பு தானே. பாருங்க, இது கருப்பு. சரிங்களா? இப்படி இதும்போது சரி முதலிருந்து செய்யணும் அப்படின்னா ரீசெட்டுன்னு ஒரு வசதி இருக்குது. அதை அழுத்தினீங்கன்னா ரீசெட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வெள்ளை போதும், கருப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். இந்த மூலையில் வச்சு வலது மூலையில் மேலே அப்படியே இழுத்தீங்கன்னா அது கருப்பாக மாறும். அந்த எழுத்துக்கள்லாம் பாருங்கள், அப்படியே கருப்பாக மாறிடுச்சு. சரிங்களா? அப்படி செஞ்ச பிறகு மேலே போயிட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க. அது மாற்றங்கள் ஆகிடுச்சு. இப்படி போயிட்டு எக்ஸ்போர்டாஸ் அப்படின்னா இந்த கோப்பு எந்த நிறமோ அதை மாற்றிட்டான்னு கேட்குது. அதை மாற்ற வேணாம், அதோட புதுசாக இருக்கிறது இணைச்சிரு அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக 4, 5, 6 கோப்புன்னு பெயர் கொடுத்துட்டேன். சரிங்களா? முன்னால் 4, 5, 6 கொடுத்துட்டு அதே இடத்துல சேமிக்க சொல்கிறேன். ஏற்றுமதி செய் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது திரும்பவும் வந்து கேட்கும், குவாலிட்டி எப்படி வேணுன்ட்டு. அது இயல்பு இருப்பா, டீஃபால்ட்டாக இருக்கக்கூடியதை அப்படியே ஏற்றுக்கிட்டு ஏற்றுமதி செய்யும் திருப்பி எக்ஸ்போர்ட் அப்படின்னு பண்ணினீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ இதை சிறிதுபடுத்திக்கிட்டு இதை திறந்து பார்ப்போம். 4, 5, 6 செஞ்சுருக்கோம் இல்லையா? இது பாருங்கள் எப்படி இருக்குது. இது தான் நம்ம மாற்றணும் கீழே இருக்கிறத. எப்படி இருந்தது பார்த்தீங்களா? அது இப்படி இருந்தது, இப்படி ஆயிடுச்சு. எப்படி நிறமாக மாறிடுச்சு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அந்த பக்கம் சொல்லுது. நன்றி, மற்றும் ஒரு படப்பதிவில் சந்திப்போம். வணக்கம்.